வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நான் போகும் பாதை. இன்னைக்கு நாம ஓம் ராவுத் இயக்கத்துல பிரபாஸ் கிருதி நடிப்புல வெளிவந்திருக்க ஆதிபுருஷ் படத்தை பத்தி பார்க்க போறோம். ஆதிபுருஷ் இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த டைரக்டர் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இது வந்து வால்மீகி ராமாயணத்தோட கதைய சார்ந்து திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாத்திருக்கோம். இதுல எந்த ஒரு சமூகத்தையோ எந்த ஒரு நபரையோ எந்த ஒரு நபரோட கொள்கையோ இது வந்து தாக்குற விதமாகவோ அவங்களோட இதுக்கு மாறானதாகவோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு திறப்பு முன்னாடியே அவங்க போட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு பொறுப்பு திறப்பு சொல்லிடுவோம். இந்த ராமாயணம்ன்றது வந்து நம்ம நிறைய பேர் நாடகமாகவோ கதைகளாகவோ இல்லை வந்து புக்காவோ படித்து தெரிஞ்சிருப்போம். அதனால இது ராமாயண கதையை பற்றின விமர்சனம் கிடையாது. அந்த கதையை எப்படி மேக்கிங் பண்ணியிருக்காங்க, எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, அது அதுக்கான ஒரு விமர்சனம் தான் இது. அது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். சரி, ஆதிபுருஷ் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, படத்துல கிராஃபிக்ஸ் வச்சிருக்காங்களா இல்ல கிராஃபிக்ஸ்குள்ள படம் இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கண்டமேனிக்கு தகட்ட தகட்ட கிராஃபிக்ஸ் அடிச்சு தெளிச்சிருக்காங்க. இது நாடக வடிவில் எடுக்கும்போது கூட ஒரு செட்டிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருந்தாங்க. இது திரைப்படமா எடுக்கும்போது இன்னும் நல்லாவே செட்டிங் போட்டு ரொம்ப அழகாவே இந்த படத்தை எடுத்திருக்கலாம். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தை ஒரு கிராஃபிக்ஸ் காட்சிகளாவே வச்சு எடுத்தது வந்து ஒரு வீடியோ கேம்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. இந்த காட் ஆஃப் வார் மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கேம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி ஃபீலிங்கை தான் வந்து இந்த படம் கொடுத்தது. அப்புறம் வந்து இந்த பிரபாஸோட கேரக்டர் வந்து பாகுபலிக்கும் இதுக்கும் வந்து ஒரு வித்தியாசமே இல்லாத மாதிரி இருந்தது. நான் முத முறை இப்போ தான் ராமர் மீசை வச்சு பார்த்துருக்கேன். ஏன்னா பார்த்த எல்லா படத்துலேயும் நாடகங்கள்லாம் வந்து மீசெல்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் இதில் இருக்கும்போது வந்து இது டைரெக்டாக பாகுபலியோட கம்பேர் பண்ணுற மாதிரி தான் போயிடுச்சு. ஏன்னா அவர் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வரும்போது ஆக்ரோஷமாக இருப்பார். நார்மலாக இருக்க சீன்ஸ் அவர்கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் இதில் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்கள சார்ந்திருக்க ஜனங்களோட பேசும்போது ரொம்ப சாதுவாகவும் சண்டை நடக்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமானவராக ஒருத்தராகவும் இருக்கிற மாதிரி தான் அந்த படத்துலேயும் காட்டியிருந்தாங்க. அதனால் இது ஒரு ராமரை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த ராமர் அப்படின்ற கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷனாக பிரபாஸ் இருந்தாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கிருதி சீதைக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. அவங்களோட போர்ஷனும் அவங்களோட சீன்ஸும் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஆனால் அவங்களால தான் இந்த கதையை நகருது அப்படின்னும் போது ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட போர்ஷனை கரெக்டாக அவங்க பண்ணிட்டாங்க. வில்லன் ரோல் பண்ணவருக்கு தான், அவரால் தான் இந்த கதை வந்து ஒரு 3 மணி நேரம் எடுத்திருந்தாலும் அந்த சீட்டில் உட்கார முடிஞ்சது. காரணம் வந்து அந்த ராவணன் கேரக்டர் வடிவம் வச்சது, அதுக்கு கொடுத்துருக்க மாடுலேஷன்ஸு, ஒரு சில இடத்துல கிராஃபிக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆனது கூடுமே அந்த வில்லன் ரோலுக்கு தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த 10 தலையை காட்டும் போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு சில சீன் பண்ணாங்க, அதில் வந்து காமெடியாக தான் இருந்தது. ஆனால் அப்படியே கிளைமேக்ஸில் அந்த 10 தலையை காட்டி அந்த 10 தலை கொடுக்குற ஐடியாஸு, அந்த கிளைமேக்ஸில் அது எப்படி ஜெய்ஜாண்டிக்காக மாறுது அப்படின்ற போது காட்டும் போதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த ராவணன் கேரக்டரால் தான் இந்த கதையை வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த ஒரு இயற்கையான அந்த ஒரு ஃபீலே பண்ண முடியல. ஒரு இந்த ராமர், லக்ஷ்மணர், அப்புறம் இந்த சீதை, ஹனுமன், இவங்க 4 பேரோட கேரக்டர் தான், ராவணன் இவங்களோட கேரக்டர் தான் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சதே உள்ள. மற்ற சுற்றி இருக்க எல்லாமே அந்த வானரங்கள் எல்லாமே அனிமேஷனு, அவங்களுக்கு கொடுத்துருக்க செட்டுக்கிட்டு எல்லாமே அனிமேஷனு, ஒரு பொம்மை படம் பார்க்குற ஃபீலை தான் வந்து இது கொடுத்தது. ராவணனுக்கும் ராமருக்குமான ஃபைட்டு வந்து தோருக்கும் அயன்மேனுக்கும் உள்ள ஃபைட்டு மாதிரி தான் இருக்குது. அவர் ப்ளூ கலரில் அட்டாக் பண்ணால் இவர் ஆரஞ்சு கலரில் பிளாக் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து அவெஞ்சர் கூட கம்பேர் பண்ணுறதா இல்லை வீடியோ கேம் கூட கம்பேர் பண்ணுறதா எதோட கம்பேர் பண்ணுறதுனே தெரியல. இது ஒரு க்ரியேட்டிவான ஒரு மேக்கிங்காக அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீலை எந்த ஒரு நேரத்துலையும் கொடுக்கல. 3 மணி நேரன்றது மிகப்பெரிய ரொம்ப தேவையற்ற ஒன்றா இருந்தது. என்னடா இது இவ்வளோ குறை சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்தால் ரசிக்கிற மாதிரி எந்த ஒரு ஷாட்டுமே இல்லையா, இது எதுவுமே இல்லையா படத்தில் விரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னு கேட்டால், இருக்குது. இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் மட்டும் ஒரு நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்த பாடல்கள் நல்லா இருக்குது, அதுலேயும் அந்த சிவன் பாடல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரெலாம் வந்து சூப்பராக நெருக்கி தள்ளியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அந்த படத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷனாக உட்காரத்துக்கு நம்மளை ஒரு அட்டென்ஷனில் க்ரியேட் பண்ணுறது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அந்தளவுக்கு இந்த படத்தில் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிருக்கு. அதை தாண்டி கிளைமேக்ஸ் காட்சிகளில் வந்து ஒரு சில கிராஃபிக்ஸ் காட்சிகள் அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. இது எப்படியாப்பட்ட படம், யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் இந்த பாளையத்தம்மன், பண்ணாரி அம்மன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு பக்தி படமாக, அது என்ன கதை இருந்தாலும் என்ன கதம் சார்ந்தாலும் ஒரு பக்தி படமாக போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அம்மன் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக போய் பார்த்துட்டு வருவோம். அதே மாதிரி இதை ஒரு பக்தி படமாக பார்த்தா பெரியவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அதில் வந்து பிரபாஸோ கிருத்தியோ அந்த ஒரு காட்சியெலாம் வராது, ராமன் சீதை அப்படின்ற ஒரு பார்வையாக தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம சின்ன பசங்களை கூட்டு போனால் அவங்களுக்கு ஒரு இது ஃபேண்டசி மூவியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து
ராமாயணத்தை பற்றி கொஞ்சம் ஈஸியாக பசங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்கும். அப்படி பார்த்தா பெரியவங்களும் குழந்தைங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த சம்மர் எண்டில் வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரீட்டு, ஒரு பக்தி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்டு அப்படின்னு என்ன சொல்லலாம். ஆனால் நம்ம வயசில் இருக்க ஒரு இளைஞர்களுக்கு, ஒரு சினிமா தெரிஞ்சவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு திரைப்படமாக தான் பார்க்க முடியும். அந்த திரைப்படத்துலேயும் வந்து ஒரு அது ஒரு அனிமேஷன் மூவியாக தான் நம்மளுக்கு தெரியுதே தவிர ஒரு நல் வெல் டெவலப்டு படமாக தெரியல. இப்போ அவதார் பாகுபலி எடுத்தாலும் அதுலேயும் கிராஃபிக்ஸ் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப அப்பட்டமாலாம் தெரியாது. அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்கலாம் அப்படின்றதான் ஒரே குறை, ஒரே வேண்டுதலும் கூட. இது சிறுவர்களுக்கும் பக்தி எண்ணத்தில் பார்க்கக்கூடிய ஒருவர்களுக்குமான படம், கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கான படம் இது கிடையாது. ஒரு பிராண்டுக்காக, ஒரு மாஸுக்காக இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு குட் நைட் 2018 மாதிரியான படங்கள், ஒரு 20 படங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஆதிபுருஷ், குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி. நன்றி.